வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலைவர்ஸ் விசஸ் தெலுங்கு டைட்டன்ஸோட மேட்ச் ப்ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் 7, அதுக்கப்புறம் ரெண்டு டீம்ஸோட டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ரெண்டு டீம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இவ்வளோ பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், நம்ம தமிழ் தலைவாஸ் விசஸ் டெலுகு டைட்டன்ஸோட பிகேஎல் ப்ரிவியூக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளோட தமிழ் தலைவாஸ் அண்ட் டெலுகு டைட்டன்ஸோட ரீசன்ட் மேட்சஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்மளோட தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் கடைசி மேட்சில் ஒரு அது கடைசி மேட்சுக்கு முன்னாடி ஒரு டை லாஸ் டை லாஸ் டை லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக பெங்களூர் புல்ஸ் கூட சரியான கம்பேக் கொடுத்து ஒரு 18 points கிட்ட டிஃப்ரென்ஸ் கிட்ட ஜெயிச்சு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை ரொம்ப 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 பூஸ்டப் பண்ணிக்கிட்டாங்க. அது தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது கண்டிப்பாக அதோட மொமெண்டம் இந்த மேட்ச்ல எடுத்துட்டு வர கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் பார்ப்பாங்க. இதே நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஒரு வின்னும் கூட ஒரு வெற்றியை நாங்கள் காண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வெற்றி வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த நாங்கள் பழைய தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப தோக்க தோக்க ஆரம்பித்தாங்க, டைப் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட மொமெண்டமும் இன்னும் அவுட்டாக தான் போயிட்டுருக்கு. அதனால் தெலுங்கு டைட்டன்ஸும் கம்பேக் பண்ணணும் தான் இந்த மேட்ச்சில் வருவாங்க. அவங்க எதுக்கு விளையாடுறாங்க, பிளேயர்ஸ்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடுவாங்க. பட் மற்ற டீம்ஸோட கனவை கற்பூரமாக்குறதுக்கு தான் இவங்க வந்து இந்த மேட்ச்ல இருக்காங்க. அதனால தமிழ் தலைவர்ஸோட மேட்ச் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச்க்கு தமிழ் தலைவர்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ் தலைவாஸ்க்கு இப்போ இருக்க பொசிஷன் 9th இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிளே ஆஃப்ஸ்குள்ளே அந்த ஒரு பயம் வந்துடும். நம்ம போவோமா, நம்மளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இன்னும் ஒரு ரெண்டு மேட்சில் தான் டாப் ஒன்றுக்கே போகிறதுக்கு தான் ஓப்பன் டேபிளாக இருக்குது. பட் இந்த மேட்சை ஜெயிச்சா அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அழுத்த மேட்ச் ஆடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால கண்டிப்பாக அந்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சே ஆகணும். இந்த ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7 பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட தமிழ் தலைவாசை பற்றியே பார்ப்போம். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மெயின் ரைடராக மஞ்சித். பட் அந்தளவுக்கு அவர்கிட்ட இருந்த சூப்பர் 10 அந்த அளவுக்கு வரலனாலும் பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நம்மளோட தமிழ் தலைவாஸ்க்கு தேவைதான். அதுக்கப்புறம் செகண்டரி அண்ட் தேர்ட்ரி ரைடராக அஜிங்கியா பவார் அண்ட் நம்மளோட கோல் அஜிங்கியா பவார் ஒருத்தர் கன்ஃபார்ம். பட் இன்னொருத்தர் யார் கோச் போகிறதா எனக்கு புரியல. ஏன்னா போன மேட்ச் 4-5 டிஃபெண்டர்ஸ் வச்சு ஆடி இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அங்கே ரைடிங்கில் அஜிங்கியா பவர் மட்டும் போன மேட்ச் நல்லா பண்ணலன்னா கண்டிப்பாக அவங்களோட ரைடிங் லாக் ஆகிருக்கும். அதனால கண்டிப்பாக அதுல மசா அவர் ஸ்டார்டிங் 7 கொண்டு வரக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி ஹிமான்சு இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஹிமான்சு இருப்பார். அதுக்கப்புறம் கவர் அண்ட் கவர் பொசிஷனை பார்க்கும்போது நம்மளோட அபிஷேக் அண்ட் நம்மளோட மோஹித் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் ரெண்டு கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சாகர் ராத்தி அண்ட் சுர்ஜித் சிங். என்ன ப்ரோ சுர்ஜித் சிங் எழுத்து கவரில் போடுற, அது என்னது கார்னரில் போடுறியே ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஏன்னா அபிஷேக்கும் சுர்ஜித்தும் ஒரே பொசிஷனில் தான் விளையாடுவாங்க. அபிஷேக் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது சுர்ஜித் தானே தலைவன். சுர்ஜித் கண்டிப்பாக அதை போய் கெடுக்க மாட்டார். அதனால கண்டிப்பாக சுர்ஜித் கார்னர் நல்லா தான் ஆடுவார். இல்லைன்னா ஹிமான்சுவை கார்னருக்கு விட்டுட்டு இவர் இன் பொசிஷனில் இருந்து விளையாடுவார். இல்லைன்னா நம்மளோட ஹிமான்சுக்கு பதிலாக சாகர் பி கிருஷ்ணாவை கொண்டு வந்து அவர் ரைட் கார்னர் ஆட வச்சுட்டு சுர்ஜித் சிங் இன் பொசிஷனில் இருந்தால் ரைட்டிங் லாக் ஆகிக்கிட்டா நீங்கள் அதுவும் லெமஸை கொண்டு வந்துக்கலாம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இதே தெலுங்கு டைட்டன்ஸோட ஸ்டார்டிங் 7 பார்க்கும்போது அவங்களோட பொறுத்த வரைக்கும் ரஜினேஷ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மெயின் ரைடராக. அதுக்கப்புறம் செகண்டரி அண்ட் தேர்ட்ரி ரைடராக நம்மளோட ரோஹித் குமார், அதுக்கப்புறம் அங்கித் பெனிவால் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டு கவரை பொறுத்த வரைக்கும் சுரேந்தர், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நம் யார் இருப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு க்வெஸ்சன் மார்க்காக போயிட்டுருக்கு. ஏன்னா சீயர் தான் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் விட்டு கொடுக்குறதுனால பட் சீயர் தான் இருப்பார் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ரெண்டு கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அங்கித் சௌத்ரின்னு யாரோ இருந்தார். அவர் நல்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அங்கித் சௌத்ரி தான் இருப்பார். இன்னொரு என்ன நம்மளோட கண்டோலா, நம்மளோட சந்தீப் கண்டோலா கண்டிப்பாக அவரு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அந்த அட்வான்ஸ் டேக்கிளுக்கு போய் தான் சந்தீப் கண்டோலா அவரோட ஃபார்மே கெழுத்துக்கிட்டாரு. அதனால அந்த அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் கம்மி பண்ணால் கொஞ்சம் சந்தீப் கண்டோலுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் லெவலாக இருக்கும். இனி நம்மளோட ரெண்டு டீம்ஸோட கீ பிளேஸை பற்றி பார்க்கலாம். கீ பிளேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ் தலைவாஸ்க்கு நம்மளோட அஜிங்கியா பவார் அண்ட் நம்மளோட சாகர் ராத்தி இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன் அஜிங்கியா பவர்னா போன மேட்ச் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற
ஆனதுனால தான் டிஃபென்ஸுக்கு ஒரு பூஸ்டப் கிடச்சி. டிஃபென்ஸ் பூஸ்டப் ஆனதுனால தான் எல்லா பிளேஸ்க்கும் ஒரு நெருப்பு பிடிச்ச மாதிரி, ஸ்பார்க்லேருந்து நெருப்பான மாதிரி ஆயிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அஜின்க்யா பவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சுர்ஜித் சிங் அவரோட லீடர்ஷிப்பை வழக்கம் போல் கண்டினியூ பண்ணாலே நம்ம தமிழ் தலைவர் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே நம்ம தெலுங்கு டைட்டன்ஸோட கீ பிளேயர்ஸ் யாருன்னா நம்மளோட அன்கிட் பெனிவால் அவர் தாங்க. அன்கிட் பெனிவாலை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியலான டைம்ஸில் பாயிண்ட் எடுக்கிறாரு, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. மேபி ரஜினிஷும் அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்காரு. இவங்க ரெண்டு பேர் தான் யார் வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்கவே இல்லை நம்மளோட சந்தீப் கண்டோலா. நம்மளோட தமிழ் தலைவர் யார் மேலே டார்கெட் இருக்குன்னா வேறு யார் மேலே அவங்களோட கவர் டிஃபெண்டர் இருந்தால் சுரேந்தர் சிங். டார்கெட்லாம் வைக்க தேவையில்ல, அவர் சும்மா போனாலே ஒரு பாயிண்ட் விட்டு கொடுத்துருவாரு. அதை மட்டும் நம்மளோட தமிழ் தலைவர் ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆல் அவுட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹை ரேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிடலாம். அதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜியாக போயிட்டுருக்குன்னு நம்மளோட ப்ரெடிக்ஷன். இந்த ரெண்டு டீம்ஸுக்கு இதான் இன்னும் அவுட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் தமிழ் தலைவாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லாமல் அதுக்கழுத்த மேட்ச் ஆறுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்காக இருக்கும். அதாவது கண்டிப்பாக இந்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணுங்கிறது தான் நம்மளோட ஃபேன்ஸ் அண்ட் நம்மளோட வேண்டுதல் கூட. இதே நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த பொசிஷனே இல்லை, அவங்க சும்மா ஆடலாம், ஒரு யங்ஸ்டர்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கேம் பிளே போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்டேருந்து எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்டிவ் இருக்காது. ஏன்னா சித்தார்த் தேசாய் அந்த அளவுக்கு இன்ஜுரியில் தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் தமிழ் தலைவர்ஸ்க்கு அந்தந்த பிளேஸ்க்கு இன்ஜுரி இருக்குது, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதை ஐ பட்டன் அண்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வேணா போய் பார்த்துக்குங்க தமிழ் தலைவாஸோட இன்ஜுரி அப்டேட்டை. ஓகே கே சோனி, நம்மளோட வினிங் பர்சன்டேஜுக்கு வந்துடலாம். வினிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ் தலைவாஸ்க்கு 57%, அதுக்கப்புறம் நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு 43% கொடுத்துருக்கோம். நம்மளுக்கே தெரியும் தமிழ் தலைவாஸ் அந்த மொமெண்டமோடு இருக்காங்க. அஜிங்க்யா பவார் அண்ட் சாகர் ரத்தி அண்ட் சுர்ஜித் சிங் அண்ட் மஞ்சித் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் அஜிங்க்யா பெர்ஃபார்ம் பண்ணாதான் டிஃபென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அஜிங்க்யாவோட மஞ்சித் வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். இதே ஏன் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு கம்மியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கே தெரியும் அவங்க இன்னும் அவுட்டாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்க ரைடிங் பெர்ஃபார்ம் பண்ணால் டிஃபென்ஸ் சொதுப்புது, இதே டிஃபென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் ரைடிங் சொதுப்புது. இப்படிலாம் அவங்க போய்கிட்டே இருக்கா. அதனால யங்ஸ்டர்ஸ் உருவாக்குறதுக்காக தான் இன்ன வரைக்கும் விளாண்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தெலுங்கு டைட்டன்ஸ்க்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா இப்போ விளையாண்டா. பட் நம்மளோட தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச் மட்டும் டையே பண்ணக்கூடாது. டை பண்ணா அப்புறம் என்னங்க சொல்றது, அந்த ஜெயிக்கிறதுக்கான அந்த மொமெண்டமே ஃபுல்லாக போயிடும் இந்த டை பண்ணால். அதனால் டையே வரக்கூடாது, ஜெயிக்கிறதுக்கு தான் நம்மளோட தமிழ் தலைவா சாடணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த நல்ல சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா பாபாய். நம்மளோட சேனல் நிறையா தமிழ் தலைவாஸ் வீடியோஸ் போடலாம்னு இருக்கோம். உங்களுக்கு எதை பற்றி தமிழ் தலைவாஸில் போடணும், இல்லை வேறு ஏதாச்சும் டீம் நம்மளோட யூபியோ தான், அதுக்கப்புறம் பர்தீப் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் யூபியோ அதை பற்றி போடலான் இருக்கோம். வேறு ஏதாச்சும் டீமுக்கு போடணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூட விரைவில் அவங்கள பற்றி போடுவோம். ஓகே ஸ்டார்ட் அப், பை பை.